வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு என்ன எபிசோட்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது, என்னடா போற நீ, மருதாணி மருதாணி அடி தங்கம், என்ன டிசைன் போட போறீங்க? கொரில்லாவா? என்ன டிசைன் இது? மனுஷன். மனுஷனா? எங்க கமிங்க? வெரி குட். அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, காமினி கோ ஹோஸ்ட் வந்திருக்காங்க. தேங்க்யூ மோனி. என்ன கேள்வி வேணா இந்த இந்த இடத்துல இருக்கும்போது நீங்க உண்மையை மட்டும் தான் பேசணும், புரியுதா? அதுதான் இந்த ஆமா பேபி டிசைன் கேட்டாங்க, பேபி எல்லாம் இல்ல போகிட்டாங்க. ஆமா டி. சோ இந்த நீ குடுக்குற 300 ரூபாய்க்கு பேபி, சரி அமௌண்ட் எல்லாம் சொல்லாதீங்க வெளிய, காஸ்ட்லியான ஆள் இறங்கி இருக்கும். கிராண்ட் ஃபங்க்ஷன். ஆமா மெஹந்தி போடும் போது உண்மை மட்டும் தான் பேசுவாங்க. என்ன கேக்கணுமோ கேளுங்க, போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? இல்ல என்ன, எதுக்காக இவ்வளவு அழகான கல்யாணத்தை இவ்வளவு லேட்டா பண்றோம்? அதான அப்படித்தானே கேக்க வந்தீங்க? என்ன கேவலமா சமாளிக்கிறாங்க போச்சுடா. என்ன கொடுப்பேன்? வெரி குட் மாம்ஸ். எப்படி ஆன் எங்க மாமாவோட மெயின் ஃபைட்டரா? அப்பப்ப நடக்கறது அப்பப்ப மறந்துடு. ஆமா. சோ அதே அப்பப்ப தான் சொல்லுவாரு. ஓகே புரிஞ்சா? என்னது அப்பப்ப நடக்கறது? அப்பப்ப மறந்துடுங்க. ஆமா. அவரே மாதிரி ஷார்ட் டைம் மெமரி நிஜமா. ஷார்ட் டைம் மெமரி அன்னைக்கு அன்னைக்கு இது நடந்ததே, இன்னைக்கு இது நடந்ததேன்னே எடுத்துட்டே வரவே மாட்டாரு. ஏனா மறந்துடுவாரு. அதனால நீ தப்பிச்ச. உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளிய நாளை கூடாது. கரெக்ட். உனக்கு மெமரி லாஸ். அது மட்டும் இல்ல, ஃபேமிலிலயே நிறைய பேர் ஏதோ பண்ணுவாங்க. அதனால அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம்னா போட்டதுனால அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் சொல்லி சொல்லி உடம்ப ரணகலம் வைக்கிட்டீங்களா? எல்லாம் உசுப்பேத்திட்டே இருக்காங்க. மெஹந்தி எங்களுக்கு போட்டு விடுவியா? அவன் நினைப்பா நக்கு நீ போடுவியானே உட்காந்து போட்டுறேன்க்கா. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு மட்டும் வாங்கக்கா. பையா உங்க அட்ரஸ் கொடுங்க பையா இவளுக்கும். ரொம்ப நன்றி. சோ அடுத்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்க அத்தைக்கு. அத்தை என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு. இவ்வளவு தங்க வலையில போட்டு, சாரி இவ்வளவு தங்க வலையில போட்டு எப்படி தெரியும் சொல்லு. வீட்டுல எல்லாத்தையும் எடுத்து போட்டு வண்டியா? அதான் கல்யாண அட்வைஸ் ஒண்ணு கொடுத்த போற இடத்துல நல்லபடியா இருந்து நம்ம இதை காப்பாத்தணும்.
நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது. குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னடா சிரிப்பு? நினைச்சேன் சிரிச்சேன். எதுக்கு நினைச்சா சிரிச்சா? இங்க நடந்து நினைச்சிருந்தா அதெல்லாம் உங்களால போஸ்ட் பண்ண முடியாது. கேரளா பக்கத்துல இருக்கு. அண்ணன் தம்பிகள் பிரச்சனை. இன்னைக்கு கிளாஸுங்க, கிளாஸுக்கு போல. ஏன்டா போலன்னு கேட்டா இங்க இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டான். சரி, நாளைக்கு ஏன்டா போறேன்னா அவங்க அவங்க கிளாஸ் போனதுங்க பசங்க எல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டா ப்ரீ செலிப்ரேஷன். எதே ஓணம் ஓடுது நாளைக்கு, ஓணம் செலிப்ரேஷன். அதுக்கு சாரி கட்டிட்டு வருவாங்க, அதுக்காக போறான். இவனை நல்லவன் நம்பிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. அப்ப இல்ல, இன்னைக்கே போறான். சரி ஒரு நிமிஷம் உங்க இரு. கேரளானாலே நீயே வீக்கு தம்பி. அப்புறம் அண்ணன் கிட்ட இருந்து தம்பிக்கு வருமா வராதா? கார்த்திக் என்கிட்ட வர. சோ அவங்க தாய் என்ன சொல்ல வராங்கன்னா, சரி என்ன மூணு மாமா கூப்பிட்டு பாத்துட்டு வா. சரியா? என்ன தீர இல்ல ஞான் ஸ்டேட்டே மாறி. நீ எந்த மதர் டங் மலையாளம், எந்த ஸ்டேட் கேரளா, எந்த இடம் கதகளி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஜெயந்தி சொன்னது கேட்டுச்சா? நடந்துப்பியா? சிறப்படி ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. சொன்னாவே சொல்லல. ஏய், எனக்கு கல்யாணம் ஆகி 15-16 வருஷம் ஆச்சுடா, சொல்றது ஒண்ணுமே கேக்கல. போடா, நான் சொல்ல மாட்டேன். மூச்சு தனது தனது ரெண்டு நிமிஷம் பேசினாங்க. ஏதோ எனக்கு வந்ததே சொல்லிட்டேன். பாவா வேற அக்னாலேஜ் பண்ணிருக்காரு. அப்ப நிஜமாவே அப்படிதான் நடந்துக்கிறா போல. நீ மச்சான் நீங்க கேட்டீங்களா அவ என்ன கேப்பான்றத? அவ கேக்குறதே மறந்துட்டா முதலாவது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல உண்மைதான், உண்மைதான் நம்புறேன். உடைய தெரிஞ்ச பொருள் என்னாச்சு? சார் அவங்க கை கொஞ்சம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல, பாத்து போடுங்க. மடக்காது, இதுக்கு ஒரு மருதாணி வேற. கை 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 They don't work. அப்படின்ற மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கு ஃபேஷியல் பண்ணாம கல்யாணம் பண்றடி. ஐயோ, ஒரு தீபாவளி பொங்கல் வந்தா இவளுங்க நாட்ட தாங்க முடியல. அந்த மாதிரி அலப்பற பண்ணிட்டு இருக்காங்கடா இவளுங்கள. பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூவுங்கள பொட்டு வச்சிக்கிறது சபசபசபா. அப்படிதான்டி காலையில ஃபுல் ஜிகி ஜிகி ஜிகின்னு மொத்த கேங் இருக்கு. அதுதான் அம்மி முக்கியமான வாழ்க்கை அட்வைஸ் மீ உன் பொண்ணுக்கு. ஐயோ, நிறைய இருக்குமே. அப்புறம்
ஏதாச்சும் சொன்னா ஏதோ ஒரு நாளைக்கு அம்மா மேல பாசத்தோட கொஞ்சுவா. அது ஒரு நேரம் ரெண்டு வந்திருக்கு, இது ஒண்ணு. ஏதோ ஒரு நாளா? ஆமா, திடீர்னு ஒரு நாளைக்கு கொஞ்சம் அப்படின்ட்டு போயிருக்கும் போது. மக்களே, யார் சிம்பரா யார் இது பண்றான் நீங்களே பாத்துக்கோங்க. நீ சொல்லுமா, நிறைய ஒண்ணுதான் வந்திருக்கு, குறை மூணு வந்திருக்கு. எனக்கு எல்லா ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட் அவளை பாத்துக்கிறா. காலில் பருப்பு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றா. வேற ஒண்ணும் எனக்கு எல்லாமே அவதான் பண்ணிட்டு இருக்கா இது வரைக்கும். எப்படி மிஸ் பண்ணாம இருக்க முடியும்? என்னெல்லாம் மிஸ் பண்ணுவ? அவர்கிட்ட கேப்பீங்க.